ஒரு நாள் திடீர்னு பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எங்கள் மாமல்லபுரத்துக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் உள்ள நடிகிறார். டிவியில் பார்க்குறேன் நான், எங்கள் ஊரில் திருவண்ணாமலையில் இருக்கிறேன். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நரிக்குற ஒரு வீட்டிலே போய் முதலமைச்சர் உட்காந்து இந்த குழந்தையெல்லாம் கொஞ்சிட்டு அவர் சாப்பிட்டுக்கிறார். நரிக்குற ஒரு வீட்டில் போய் குழந்தைகளை கொஞ்சி விட்டு குழந்தைகளோடு உணவருந்துகிற காட்சியை பார்க்கிறேன். அது மனிதாபிமானமாக இல்லையா? மனித நேயம் தானே அது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதோடு மட்டுமில்லை, அதுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அது என்ன நிகழ்ச்சின்னா, ஆவடியில் ஒரு நிகழ்ச்சி. முதல் நாள் பேப்பரில் டிவியில் காட்டுறாங்க, ஒரு குழந்தை முகசிதைவு அடைந்து போயிருக்கிறது. அதாவது இந்த சதையினுடைய வளர்ச்சி இல்லாமல் சதையை அதிகமாக வளர்ந்து ஒரு பகுதியில் ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டிய ஒரு குழந்தை, அது முகசிதைவு ஏற்பட்டு ஒரு பக்கம் சதை எங்கே வளருமோ அந்த பக்கம் வளராமல் வளரக்கூடாத பகுதியில் வளர்ந்து இது பெருந்தொற்றாகியை அந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பேட்டியை பார்க்கிறார் முதலமைச்சர். சித்திரன் சாலிலேருந்து கார் பறக்குது, எங்கே போகுது? ஆவடிக்கு போகுது. நேராக அங்கேயே போய் அவங்க பெற்றோரெல்லாம் பார்த்து அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே மருத்துவமனையிலே அதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முகசிதைவு அந்த நோய் கூட இன்றைக்கு அகற்றப்பட்டு அறுவை சிகிச்சை நடந்து இந்த பெண் இன்றைக்கு அழகாக இருக்கிறது சொன்னால் அதுக்கு பேர் என்ன? மனித நேயம் தானே. அதோடு மட்டுமல்ல, எங்கள் திருவண்ணாமலை திருநகருக்கு வருகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவர் அரசு நிகழ்ச்சிக்காக வருகிறார். வருகிற பொழுது செஞ்சியில் ஒரு 4 மலைவாழ் மக்கள், மலைவாழ் மக்கள் அன்பு சகோதரர் 4 பேர் பார்த்து ஒரு மனு கொடுக்கிறார்கள். செஞ்சியில் வாங்கி பொறுமையாக முதலமைச்சர் வாங்கி மனு வாங்கி படிச்சுட்டு தலையாட்டிட்டு போயிடுறார். ஒரு நாள் பூரா திருவண்ணாமலை அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அரசு நிகழ்ச்சி நடத்தி விட்டு திரும்பி வருகிற பொழுது நானும் அவரோட காரில் பயணம் பண்ணுகிறார். வருகிற பொழுதே சொன்னார், செஞ்சு டிபிக்கிட்ட வண்டி நிறுத்துங்கன்னார். நான் சொன்னேன், திண்டிவனம் போயிடலான்னுமே. செஞ்சு டிபிக்கிட்ட நிறுத்தினார். எனக்கு பொருள் புரியல இது வரைக்கும். செஞ்சு டிபிக்கிட்ட வண்டி நிறுத்த உடனே டிபிக்கு போன உடனே அந்த மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு எங்கே அந்த 4 பேர், எங்கே அந்த சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்டார். எப்புறம்தான் எனக்கு என்னென்னு, நேற்று போகிற பொழுது இந்த சகோதரிகள் நாங்கள் படிக்க போனோன்னா எங்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட்டு கிடைக்கல, நேற்று மனு கொடுத்தாங்க. அதனால் உடனே கலெக்டருக்கு தொலைபேசியில் கொண்டு தன்னை முகவரியை சொல்லி இப்போ பார்த்து சொன்னேன். 24 மேலேருந்தே ஆகியிருக்குது, அந்த சகோதரிகளுக்கு இன்றைக்கி எஸ்டி சர்டிஃபிகேட்டு கொடுப்பதற்காகத்தான் அந்த செஞ்சிலேன்னு இருக்கிறேன். அது மனித நேயம் இல்லையா? இப்போ முதலமைச்சருக்கு மனித நேயம் அதிகமாக அதிகமாகத்தான். இப்போ என்ன நிலைமைன்னா, அவர் டூர் போகிறாருன்னு சொல்லி சுற்றுப்பயணம் போகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கிற பொழுது மனு கொடுக்குற மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், மனிதநேயம் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால் நாம் கொடுக்குற மனுக்கள் எல்லாம் நமக்கு பலனாக வரும். கொடுக்குற மனுலாம் பலனாக வரும். ஒரு 10 நாளைக்கு முன்னால் குளத்தூர் ஒரு தொகுதிக்கு நம்முடைய இளவல் அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னார், இன்றைக்கி குளத்தூருக்கு வராரு, அங்கே பெரியார் நகரில் வந்து உங்கள் துறையின் சார்பாக கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்ட வர இருக்கிறார், நீங்களும் வந்துடணும் அப்படின்னார். நான் சென்னையெல்லாம் அவர் பர்மிஷன்லாம் நான் வர்றது கிடையாது. நான் மந்திரியாக இருந்தால் கூட அவர் பர்மிஷனாக தான் வருவோம், நான் எல்லாம் வரமாட்டேன். ஆமாம், ஒரு கட்டுப்பாடோடு கட்சி வச்சிருப்பார் அவர், ஒரு இலக்கணத்தோடு கட்சி வச்சிருப்பார். சரி, சகோதரர் கூப்பிட்றாருன்னு வந்தேன். நான் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னால் அதே குளத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அவரோடு வந்திருக்கிறேன், முதலமைச்சரோடு வந்திருக்கிறேன். நான் அப்போ தான் கேட்டேன் சேகர் பாபு கிட்டே, இப்போ போன நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்டேன். அவர்கிட்ட என்னன்னு கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, போன நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் கையிலே வந்து மாறி மாறி மனுக்களை வாங்கி வாங்கி மூட்டை மூட்டையாக கொச்சின்னு போனார். இந்த முறை பார்த்தா மனு குறைஞ்சி போயிருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னார், ஏற்கனவே கொடுத்த மனதெல்லாம் குளத்தூரில் எல்லாம் பலனாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு, இப்போ அதனால தான் மனு குறைஞ்சி வச்சுன்னார். இது குளத்தூர் தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே ஒரு முறை முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தில் மீண்டும் போகிறது மனு குறைகிறது என்று சொன்னால், கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் தேடி சேர்ந்து இருக்கிறது சொன்னால், அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மனித நேயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட மனிதனே மிக்க தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கே அருமையண்ணன் நம்முடைய
முத்தரசன் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார். 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொன்னார். யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் சகோதரிக்கு, என் தங்கச்சிங்களுக்கு 1000 ரூபாய். என்ன தொகை? அதுக்கு பேர் உரிமைத்தொகை. அது பாருங்கள், அதில் எவ்வளோ பெரிய உங்களுடைய தன்மானம் அடங்கியிருக்குங்க சொல்கிறேன். இந்த 1000 ரூபாய் இலவசன்னு சொல்லியிருக்கலாம், 1000 என்னான்னு கூட சொல்லியிருக்கலாம், 1000 நான் கொடுக்குற வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய அன்பு சகோதரிகளே, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை, உங்களுடைய உரிமைக்கு தொகை தருகிறோம், உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு, நாட்டுக்கு உரிமையை நிலைநாட்டுகிற தொகையை உங்களுக்கு தருகிறோம். அந்த உரிமை தொகை கொடுக்கறதுல கூட உங்களுக்கு பெரிய கௌரவத்தை உருவாக்கிட்டார் இந்த அன்பு சகோதரிகளுக்கு. இதை பற்றி யார் சட்டசபையில் கேட்கிறாருன்னா, அந்த ஓட்டு போட்டோம் யாரும் கேட்க மாட்டோன்றான். சேகர்பாபு ஓட்டு போட்டுருவோம், எனக்கு ஓட்டு போட்டுருவோம், யாரும் இந்த ஓட்டு போட்டோம் யாரும் கேட்கல. இந்த ஆட்சியே வரக்கூடாது என்று நினைத்தார்களே, இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைத்தார்கள் பார், அந்த வகையரா உள்ளே வந்திருக்குது. அந்த வகையரா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதிமுக வகையரா. அவங்க தான் எழுந்து சட்டசபையில் கேட்குறாங்க, இந்த 1000 ரூபாய் என்னாச்சு? இந்த தேர்தல் நேரத்தில் சொன்னீங்களா அந்த 1000 ரூபாய் என்னாச்சு? அதை கொடுக்குறோன்னு சொன்னீங்களா அந்த 1000 ரூபாய் என்னாச்சு என்று தொடர்ந்து கேட்டார்கள். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், உரியவர்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு அந்த தொகை வரும்னு சொல்லியிருக்கார். தகுதி உள்ளவர்களுக்கு அந்த தொகை வரும்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன் தகுதி. இப்போ அதிகாலையில் இந்த பகுதியில் கடற்கரைக்கு போய் பணியாற்றி கொண்டு வருகிற மீனவ சகோதரிகள் இருக்கிறார்கள், அவங்க தகுதியானவங்களா இல்லையா? ரோட்டு பகுதியில் கடை வைத்திருக்கிறார்கள் சகோதரிகள், சின்ன சின்ன காய்கறிகளை வச்சிருக்கிறார்கள், அந்த சகோதரி தகுதியானவளா இல்லையா? பெட்டி கடை வைத்திருக்கிறார்கள் சகோதரி, அவள் இதற்கு தகுதியானவளா இல்லையா? சிறிய சிறிய தொழில் நிறுவனங்களை சொற்பமாக வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னால் கெந்து வெட்டின்னு உண்டு, உங்களுக்குலாம் தெரியும் கெந்து வெட்டின்னு உண்டு, மீட்டர் வெட்டின்னு உண்டு. ஏன்னா 1000 ரூபாய் 100 ரூபாய் வாங்கிக்குவாங்க சகோதரிங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கடை வைத்திருக்கிற சகோதரி 100 ரூபா 500 ரூபா வாங்கிக்குவாங்க. சாயங்காலம் போனால் ஈட்டிக்காரன் வருவான், வந்த உடனே ஒரு சின்ன நோட்டு புஸ்தகம் எடுத்துன்னு வருவான், அது 10 வட்டின்னு பேர்னு வச்சிங்களேன், எவ்வளவு 10 வட்டி. அது கணக்கு கூட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்த உடனே காசை வர வச்சுன்னு ஒரு கையெழுத்து போட்டு வச்சு நோட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவோம். மறுநாள் சாயங்காலம் வருவான், நாம் அன்னன்னைக்கு விற்கிற வியாபாரத்தில் நம்ம வீட்டிலுக்கு பொழப்பு நடக்குதா இல்லைன்னு கூட முடியாது, வித்த வியாபாரத்தில் லாபமோ நஷ்டமோ அது கொடுத்தாகணும், அதுக்காக தான் கெந்து வெட்டின்னு பேர் இல்லை மீட்டர் வெட்டின்னு பேர். இப்படிப்பட்ட சிறு சிறு தொழில் நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த 1000 ரூபா அங்கே தகுதி உள்ளவர்களா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால், நான் வண்ண தொலைக்காட்சி பட்டியலே நான் பார்த்தேன், ஒரு சகோதரி பேட்டி கொடுக்கிறார், நான் திருவல்லிக்கேணியிலே இருந்து இந்த வடபகுதிக்கு வந்து நான் மீன் வாங்கி கொண்டு போகிறேன், தினமும் நான் வந்து போக வேண்டும் என்று சொன்னால் போவதற்கு 15 ரூபா, வர்றதுக்கு 15 ரூபா, ஒரு நாளைக்கு 30 ரூபா ஆகிறது, ஒரு மாதத்தை கணக்கெடுத்து கொண்டு சொன்னால் பஸ்ஸுக்கு மட்டில் எனக்கு 900 ரூபாய் ஆகிறது என்று சொல்லிவிட்டு அந்த மகையார் சொல்லுகிறார், இப்போ நான் இலவசமாக பஸ்ஸில் போகிறேன், 900 கிடையாது, இனிமேல் 1000 ரூபாய் எனக்கு பணம் கொடுக்க போகிறார், என் குடும்பத்துக்கு 2000 ரூபாய் சேவிங்ஸ் என்கிறார். இது வண்ண தொலைக்காட்சி பற்றியில் நான் பார்த்து, இதெல்லாம் மனித நேயமா இல்லையா? மனித நேயம் இருந்த காரணத்தினால் தானே இப்படி ஒரு திட்டம் வருகிறது, இல்லை என்று சொல்லிட முடியுமா? நான் ஏன் சட்டமன்றத்தை இங்கே சொன்னேன் என்று சொன்னால், அதிமுக இந்த சட்டமன்ற உறுப்பினர் நத்த விஸ்வநாதன் ஒரு 3 நாளைக்கு முன்னால் சட்டசபையில் இருந்து கேட்டார், இந்த 1000 ரூபாயெல்லாம் தகுதி உள்ளவங்களுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாருக்கும் இல்லையான்னு கேட்டார், எல்லாருக்கும் இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், தகுதி உள்ளவர்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் இப்போ கேட்குறேன், 1 மாதத்துக்கு 1,05,000 ரூபா உனக்கு சம்பளம், இந்த எம்எல்ஏ கேட்டேன், உனக்கு எவ்வளோ சம்பளம் 1 மாதத்துக்கு? 1,05,000 ரூபா சம்பளம். அமைச்சராக இருக்கிற எங்களுக்கெல்லாம் அரசாங்க சம்பளம். இப்போ என் சம்சாரம் எனக்கு உரிமை தொகைன்னு கேட்டால், இந்த எம்எல்ஏ சம்சாரம் உரிமை தொகைன்னு கேட்டால் நியாயமாயா? 1,00,000 ரூபா நாங்கள் வாங்குகிறேன், என் சம்சாரம் போய் உரிமை தொகை கொடுன்னு கேட்டால் நியாயமாயா? 1,00,000 ரூபா வாங்குறானே சட்டமன்ற உறுப்பினர், அவன் மனைவி போய் எனக்கு உரிமை தொகை வாங்கினா நியாயமாயா? வீட்டில் 4 கார் வச்சிருக்கிறானே, அவன் சம்சாரம் போய் உரிமை தொகை வாங்கினா நியாயமாயா?
ரெண்டு கப்பல் ஓடுது, அவன் மனைவி போய் உரிமை தொகுத்தான்னா நியாயமையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிராம பகுதியில் அஞ்சு பம்ப் செட்டு, அந்த அஞ்சு பம்ப் செட்டு கலைவர் குடிச்சு இலவச மின்சாரம், அஞ்சு பம்ப் செட்டும் அஞ்சு டிராக்டர் வச்சிருக்கிறான். அவன் போய் அவன் சம்சாரம் உரிமை தொகை கொடுன்னு கேட்டான், நியாயமாயா? நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், தகுதியானவர்களுக்கு அன்பு சகோதரர்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கும். பத்திரிகை நண்பர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், நியாயமாக அவனும் கோடி கோடியாக இன்கம் டேக்ஸ் கட்டுறானே, அவன் சம்சாரம் போய் உரிமை தொகை கொடுன்னா நியாயம் இல்லையா? அதனால் தான் தளபதி சொன்னார், தகுதியானவர்களுக்கு என் அன்பு சகோதரர்களுக்கு இந்த உரிமை தொகை கட்டாயம் ஒரு கோடி பேருக்கு கிடைக்கும். ஒரு கோடின்னு சொல்லும் போதே எனக்கு தலையை சுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதத்துக்கு 1000 கோடி ரூபாய், ஒரு மாதத்துக்கு 1000 கோடி ரூபாய் எங்கள் சகோதரி கைக்கு வரப்போகுது. அதுதான் சொன்னேன், இது மனிதநேயத்தினுடைய உச்சம், மனிதநேயத்தினுடைய உச்சம். 1 கோடி சகோதரி வாழ்த்த போகிறாங்க, அண்ணன் மு க ஸ்டாலின் வாழ்க 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 வாழ்கன்னு வாழ்த்த போகிறாங்க. ஆனால்தான் அவருடைய அன்பு சகோதரர் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, மனிதநேய திருநாள் ஏண்டா போட்டார்னு இப்போதான் எனக்கு புரியுது. பெரியார் எண்ணியதை சற்பிட்டு தியாகராஜர் அந்த கபாலீஸ்வரர் கோயிலிலே அந்த உரிமை மறுக்கப்பட்டதை இன்றைக்கு கடைசியாக டி நகர் கூட்டத்திலே பேசுகிற போது தந்தை பெரியார் சொன்னார், அநேகமாக இது எனக்கு கடைசி கூட்டமாகத்தான் இருக்கும், ஏன்னா மறுநாள் அவர் மூத்தர செட்டியோடு சிஎம்சி மருத்துவமனையிலே வந்து அனுமதிக்கப்பட்டார்கள், மீண்டும் அவர் வரவில்லை, நம்மை விட்டு நீங்கா இடம் பெற்று விட்டார். கடைசி கூட்டத்தில் பேசுகிற பொழுது சொன்னார், என் மனசிலே முள், என்னுடைய இதயத்திலே முள் தைத்திருக்கிறது. என்ன முள் என்று சொன்னால், அனைத்து ஜாதிகரும் அர்ச்சகராகலாம் என்று நான் எண்ணினேன், அது நடைபெறாமல் என் உயிர் போகிறது என்று சொல்லி போனார். அதற்கு பின்னால் வந்த தலைவர் கலைஞர் அந்த முல்லை எப்படியா எடுத்துக்க வேண்டும் என்று பல முயற்சி எடுத்தார்கள். ஆனால் மேட்டுக்குடி மனப்பான்மையுள்ளவர் அவ்வாள்கள் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று நம்மை அலக்கழித்தார்கள், சட்டை என்ற பெயரில் அலக்கழித்தார்கள். உச்ச நீதிமன்றம் வரை கேஸை நடத்தினார்கள் கலைஞர் அவர்கள். நான் இன்றைக்கு இந்த திராவிட மலாட்சியிலே நான் எங்கு போனாலும் சேகர்பாபு இல்லாத மேடையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை, காரணம் நான் தந்தை பெரியாரிலே 13 வயதிலே நான் பெரியார் மேடையிலே நான் தோன்றியவன். நான் பெரியாரின் கொள்கை இன்றைக்கும் என் மனதிலே அப்படியே தேக்கமாக வைத்திருக்கிறவன் நான். அதனால்தான் அந்த உணர்வு எனக்கு இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கு என்ன காரணம், சுப்ரீம் கோர்ட்டு போய் கூட நம்முடைய ஆட்கள் தட்டத்தை கொண்டு உள்ளே போக முடியவில்லை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே முதலமைச்சரும் சேகர்பாபும் என்ன பேசினார்கள் எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் வண்ண தொலைக்காட்சியை நான் பார்க்கிறேன், அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஆன்மீக பெருமக்கள், கொண்டக்குடி மடாதிபதி போன்ற தமிழ் ஆன்மீக பெருமக்கள், அதில் திளைத்திருக்கிற அதனுடைய உச்சத்தில் இருக்கிற பெரிய பெரிய மகான்கள் அத்தனை பேரையும் 5 பேரை மேடையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் ஒரு ஒரு திருக்கோயிலுக்கும் நம்மவர்கள் நம்மவர்கள் இன்றைக்கு பூஜை செய்ய போகிறார் என்ற ஆணையை கொடுத்த பொழுது நானே மெய்சிலிருத்து போனேன். எப்படி சாத்தியக்கூறானது? ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கூட ஆகாதது எப்படி சாத்தியக்கூறாயிற்று? அந்த ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு கூட இன்னும் தெரியாது. அப்படிப்பட்ட ரகசியத்தை ஒரு சிறப்பாக செய்து இன்றைக்கு பெரியார் எண்ணியதை, கலைஞர் வழக்கு மன்றவரை சென்றதை இன்றைக்கு மெய்ப்பித்து காட்டிய வரலாறு திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பெரும்பங்கு என்று சொன்னால் அதற்கு ஒற்ற துணையாக தம்பியுடையவன் படைக்கஞ்சான் என்று சொல்வதைப் போல அவருக்கு தம்பியாக இருந்து இந்த துறையிலே சிறப்பாக செய்திருக்கிறார்கள்.